ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் எட்வர்ட் ஜென்னர் பற்றியும் ரொனால்ட் ராஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பப்ளிக் ஹெல்த் சம்மந்தமாக இருந்த அறிவியலாளர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஜான் ஸ்னோ அப்படிங்கிற ஒருத்தர். இவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டு மருத்துவர். கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வாழ்ந்த ஒரு மருத்துவர். இவர் தான் முத முதல்ல காலரா அப்படிங்கிற ஒரு வியாதி, அது வரைக்கும் காற்றால் பரவிட்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கெட்ட காற்று பேட் ஏரால பரவிட்டு இருக்கு நம்பப்பட்ட அந்த காலரா, இவர் தான் முத முதன்னு காலரா காற்றால் பரவுறது இல்ல தண்ணீராலதான் பரவுது அப்படின்னு முத முதல்ல கண்டுபிடிச்சவரு. இதுல சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 19ஆம் நூற்றாண்டோட மத்தியிலன்னு சொன்ன, கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில தான் நோய் கிருமிகள் அப்படிங்கிறது வரிசையா ஒன்னொன்னா கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் 1813வது வருஷம் யார்க் அப்படிங்கிற இடத்துல பிறந்தாரு. 1844வது வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து இவர் டாக்டர் பட்டம் பெற்று பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் உலகத்துக்கு எப்ப இதை தெளிவா நிரூபிக்கிறாரு அப்படின்னா, 1854 காலரா நோய் தொற்று லண்டன் மாநகரம் ஃபுல்லா பரவுது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நோயாளிகள் எல்லாம் எந்தெந்த ஏரியால இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத இவரு அவர் மேப் பண்ணல. நோயாளிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதிகமா இருக்காங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாட்டர் பம்ப் இருக்குது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, முன்னாடியே அவர் நம்பிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணிட்டதுனால இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பம்போட கைப்புடிய கழட்டி வச்சிடறாரு. அவ்வளவுதான், காலரா ரொம்பவே கம்மி ஆயிருச்சு லண்டன் மாநகரத்துல. இதன் மூலமா அவர் சொல்ல வந்த காலரா தண்ணீராலதான் பரவுது அப்படிங்கறத அவர் நிரூபிச்சாரு. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 வருஷம் இவர் சொன்ன அந்த விஷயத்தை யாருமே ஏத்துக்கல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வரிசையா ஒரு நோய் தொற்று கிருமிகளா கண்டுபிடிக்கப்பட்டது. அவரோட ஆராய்ச்சிகள் முழுவதும் மயக்கவியல் துறையில அதிகமா இருந்துச்சு. அனஸ்தீசியாலஜின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து ஈத்தர், குளோரோஃபார்ம் அந்த மாதிரியான மயக்க மருந்துகளை பத்தி ஆராய்ச்சி அதிகமா செஞ்சதுனால அப்ப இருந்த அரசியான கியூன் விக்டோரியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட பிரசவத்துக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக இந்த மயக்க மருந்துகளை கொடுக்க சொல்றாங்க. அப்ப இவர் குளோரோஃபார்ம் கொடுக்கு. அவர் கொடுத்து பிறந்த குழந்தை தான் இந்த கிளியோபால்ட் அப்படிங்கிறவரும் பியாட்ரிஸ் அப்படிங்கிற மகளும் பிறந்தாங்க. கிட்டத்தட்ட 1853லயும் 1857லயும் இவர் இந்த மயக்க மருந்துகளை கொடுத்தாரு. ஆனா இவ்வளவு சிறப்புகள் நிறைஞ்சிருந்தாலும், இத்தனை வருஷம் கழிச்சும் அவரை நம்ம பெருமைப்படுத்தி பேசினாலும், இவரோட வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்டாவே முடிஞ்சிருச்சு. 1858லயே இவருக்கு ஸ்ட்ரோக் வந்ததுனால இவர் உயிர் இழந்துட்டாரு. இன்னைக்கு 175 வருஷம் ஆக போகுது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவரை பொது சுகாதாரத்தோட முன்னோடியா விளங்குறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு வரலாற்று பிரபலத்தை பத்தி நம்ம பார்க்கலாம்.